hello students, ipo exercise 2.11 plus 7 to sum pandrom simplify modhalla indha problem ta konja paarkala inge minus root of 8 irudhu idhe inge plus la irudhu root 8 minus root 7 adutha root 7 minus root 6 adutha root 6 minus root 5 idhula edhavadhu idhula enna mudiyudho inge aarambikkum idhula mudiyiradhu inge aarambikkudhu inge mudiyiradhu aarambikkudhu idhula mudiyiradhu aarambikkudhu adhu mattum illa idhu 8 na idhu 7 or 1 kammi 7 ல 1 குறைச்சு 6 ல 1 குறைச்சு 5 அப்ப இது என்னது இது 2 எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் 4 னு எழுதலாம் சோ இப்போ நான் என்ன பண்றேன் ப்ராப்ளத்தை கொஞ்சம் ரீரைட் பண்றேன் இந்த சம் எப்படி எழுதலாம் அப்படினா தட் இஸ் 1/3 ங்கறத ரூட் ஆஃப் 9 மைனஸ் ரூட் ஆஃப் 8 அடுத்து மைனஸ் 1/8 ரூட் ஆஃப் 8 மைனஸ் ரூட் ஆஃப் 7 பிளஸ் 1/√7 மைனஸ் ரூட் ஆஃப் 6 minus 1/√6 minus root of 5 plus 1/√5 minus the 2 க்கு பதிலா என்ன செய்யலாம் root of 4 அப்படினு போலாம் இப்போ இது ஒவ்வொன்னையும் நாம டினாமினேட்டர ரேஷனலைஸ் பண்ணி ஃபுல்லா நாம என்ன செய்யணும் இந்த மைனஸ் பிளஸ் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா தோணுது எதுக்கு ஒவ்வொன்னையும் ரேஷனலைஸ் பண்ணனும் அதுக்கு பதிலா இது ரெண்டும் கன்சிகியூட்டிவ் நம்பர்ஸ் தானே இது பிகர் நம்பர் இதை விட இது ஒரு 1 கூட இருக்கு இதை விட ஒரு 1 ஒரு 1 வந்து குறைச்சிருக்கு அப்ப நான் என்ன செய்ய போறேன் ஜெனரலா இந்த ஒரே ஒரு இது செஞ்சா என்ன அதாவது ரூட்டுக்குள்ள n plus 1 minus root of n இதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நாம என்ன செய்யலாம் இதுக்கு ஏத்த அப்ப இந்த ஆன்சர்ஸ ஒரே ஸ்டெப்ல டக்கு டக்குன்னு எழுதிடலாம் ஸோ 1/√ of n plus 1 minus root of n இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன் டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன் ஓகே ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் இது என்ன பண்ணணும் ரேஷனலைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கணும் ஸோ 1/√ ஆஃப் என் ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் என் இன் டூ டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால் மேலையும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே நடுவில் மைனஸ் வர்றதுனால இங்கே என்ன வரும் நடுவில் ப்ளஸ் வரும் ஸோ இப்போது இப்போ நியூமரேட்டரில் திஸ் இன்டூ திஸ் 1 இன்டூ திஸ்னால் இதே தான் வரும் ஸோ ரூட் ஆஃப் என் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் என் டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ இங்கே ஏக்கு பதிலாக இந்த ரூட் ஆஃப் என் ப்ளஸ் 1 வருது ஏக்கு பதிலாக ரூட் ஆஃப் என் ப்ளஸ் 1 பிக்கு பதிலாக நமக்கு என்ன வருது ரூட் ஆஃப் என் அப்படின்னு வருது அப்போ கீழே என்ன செய்யணும் ரூட் ஆஃப் என் ப்ளஸ் 1க்கு ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் என்னுக்கு ஸ்கொயர் ஓகே ஸோ இமீடியட்டாக இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும் இப்போ மிச்சம் என்ன வருது அப்படின்னு பார்த்தா நியூமரேட்டரில் ரூட் ஆஃப் என் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் என் டிவைடட் பை ஸோ இப்போ அந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ ஜஸ்ட் என் ப்ளஸ் 1 மைனஸ் என் ஸோ அந்த என்னை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இப்போ மேலே என்ன இருக்குது ரூட் ஆஃப் என் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் என் அப்படின்னு வருது கீழே என்ன இருக்குது பை 1 ஸோ அந்த 1 நம்ம விட்டுடலாம் ஸோ தட் இஸ் ரூட் ஆஃப் என் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் என் இப்போ உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ இந்த இடத்துல என் ப்ளஸ் 1க்கு பதிலாக 9 அதே மாதிரி என்னுக்கு பதிலாக 8 அப்போ இதனுடைய இந்த ஃப்ராக் இதை கொடுத்துருக்காங்களே இந்த 1/√9 மைனஸ் ரூட் 8 இந்த இரேஷனல் நம்பரில் நம்ம டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணும்போது உனக்கு இந்த நம்பரே எப்படி மாறும்னா இதனுடைய கான்ஜுகேட்டாக வந்துடும் புரியுதா இதனுடைய அதாவது இந்த நம்பரும் இந்த டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டும் ஈக்குவல்னு வருது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம இந்த ஆன்சருக்கு ஒரு பேர் தரலாம் என்ன பேர் தரலாம் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு அசீம் பண்ணுவோமா ஸோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு இல்லைன்னா சம் அப்படின்னு கூட போடலாம் ஸோ இந்த டோட்டலுக்கு பேர் ஏன்னு அசீவ் பண்ணுறேன் அப்போ எனக்கு இந்த ஏ என்னவா கிடைக்கும் ஸோ 1/√9 மைனஸ் ரூட் 8 இதோட வேல்யூ இதன்படி எப்படி வரும்னா ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ரூட் ஆஃப் 8னு வரும் அது நடுவில் மைனஸ் சைன் இருக்குது அப்போ மைனஸ் சைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த நம்பரை பாருங்கள் 1/√8 மைனஸ் ரூட் ஆஃப் 7 இதை நம்ம சிம்பிளிஃபை இதே மாதிரி பண்ணணும்னா டினாமினேட்டரோட கான்ஜுகேட் தான் வரும் அப்போது அது ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ரூட்
root of 7 nu varum adutha plus so ipo 1 by root 7 minus root 6 ipo denominator oda conjugate da vedaya varum appo root of 7 plus root of 6 appadi ungalku kedaikum correct ah adutathu minus 5 adu appo minus podukalam potuttu ipo idanoda idha simplify pannum bodhu denominator oda conjugate appo root 6 by root 6 plus root 5 அப்படினு வரும் இப்போ the last one இப்போ sin வந்து நடுவுல plus நான் இங்க ஏன் bracket போட்டேன்னா அது plus sin வந்ததால bracket தேவை இல்ல minus வந்தா கட்டாயமா bracket போடணும் இப்போ the last one இத சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது root of 5 plus root of 4 அப்படினு வரும் இப்போ இந்த நெகட்டிவ் சைஸ்ல இப்போ நம்ம என்ன செய்யணும் ரிமூவ் பண்ணனும் அதாவது மைனஸ் சைனை உள்ள கொண்டு போய் அந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கணக்கு முடிஞ்சு ஸோ தட் இஸ் ரூட் ஆஃப் 9 பிளஸ் ரூட் ஆஃப் 8 மைனஸ் ஆல் உள்ள பேருக்குன்னா மைனஸ் ரூட் 8 மைனஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 5 அடுத்து பிளஸ் ரூட் 5 அப்புறம் பிளஸ் போட்டு ரூட் ஆஃப் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது இது ரெண்டும் கட் ஆயிடும் இந்த ரெண்டும் கட்டு இதுவும் இதுவும் கட் மிச்சம் இருக்கிறது ரூட் ஆஃப் 9 பிளஸ் ரூட் ஆஃப் 4 ஸோ இது எவ்வளோ 3 இது எவ்வளோ இல்லையா ஸோ ஆன்சர் எவ்வளோன்னு கேட்டால் 5 இப்போ இதை உட்காந்துட்டு ஒவ்வொன்றையும் உட்காந்துட்டு இதே மாதிரி டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் அதனால் ஜென்ரலாக ஒரு இது சொல்லிட்டோம்னா அதை வச்சு நம்ம செம்ம முடிச்சிடலாம் புரியுதா ஓகே பை